வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதித்யா L1 மிஷன் பற்றி அஸ் அ பேங்கிங் அஸ்பிரண்டாக நம்ம என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது எப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, செப்டம்பர் 2 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே இருந்து அப்படின்னா, ஸ்ரீஹரி ஹோட்டலில் இருந்து. ஸோ இந்த இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து என்ன செய்ய போகிறாங்க, L1 பாயிண்ட் ஆஃப் த சன்யர் சிஸ்டமில் போய் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லி அதுக்கு நேம் வச்சுருக்காங்க. ஸோ L1 எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, சன்யர் சிஸ்டமோட லாக்ரேஞ்ச் பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் எனக்கு என்ன யூசஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்சர்வ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி சோலார் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தேர் எஃபெக்ட் ஆன் த ஸ்பேஸ் வெதர். ஸோ சோலார் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி எல்லாம் இருக்குது, சன்னோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, அங்கே எந்த மாதிரியான என்விரான்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இஸ்ரோவை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதித்யா L1 பேலோட்ஸ் எல்லாமே எப்படி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குமா, ரொம்பவே க்ரூஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்க போகுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொரோனல் ஹீட்டிங்கோட ப்ராப்ளம்ஸ், கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், ப்ரீ ஃப்ளேர் அண்ட் ஃப்ளேர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ், டைனமிக்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வெதர், ப்ரொபகேஷன் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ஃபீல்ஸ், இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிட்டேருந்து, ஆதித்யா L1 பேலோடோட இன்ஃபர்மேஷன்ஸ் கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்தனை பேலோட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, 7 பேலோட்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எனது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மிஷன் டு ஸ்டடி த சன். ஆதித்யா L1 தான் எனது ஃபர்ஸ்ட் மிஷன் டு ஸ்டடி த சன். அதுக்கப்புறம் இஸ்ரோவை பொறுத்த மட்டும் இல்லை, இது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சோலார் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எத்தனை கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எர்த்லேருந்து ட்ராவல் பண்ணி போகுதான், 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போய் L1 பாயிண்டில் போய் என்ன பண்ண போகிறாங்க, அதை வந்து பிளேஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி தான், 7 பேலோட்ஸை வந்து கேரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, ஃபோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த சன், தட் இஸ் கொரோனா. ஸோ இந்த லேயர்ஸ் எல்லாத்தையுமே பற்றி படிக்கிறதுக்காகவும் அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, 7 பேலோட்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து அதை எடுத்துகிட்டு போகிற ராக்கெட் வந்து எது அப்படின்னா, PSLV C57 தான் எனது லான்ச் பண்ணுற ராக்கெட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஓவரால் பட்ஜெட் வந்து எவ்வளோ அப்படின்னா, USG படி 5.5 crores வந்து என்ன இருக்கு, செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எத்தனை பேலோட்ஸ், 7 பேலோட்ஸ், விச் இஸ் கோயிங் டு பி தி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின் ஏரியா. அதுக்கடுத்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா, 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண போகுது இல்லையா. ஸோ அதுக்கு அப்ராக்சிமேட்டாக எத்தனை டேஸ் எடுத்துக்கும் அப்படின்னா, 4 மந்த்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுடைய ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸ்பீடு வந்து எனது 500 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் எனது அதோடைய ஸ்பீடாக இருக்குது. ஸோ ஆதித்யா L1 மிஷனோட ப்ராஜெக்ட் டைரக்டர் யார் அப்படின்னா, ஹீ இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, நிகர் சாஜி அப்படிங்கிறவங்க தான் எனது ஆதித்யா L1 மிஷனோட ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து எத்தனை டேஸ் வரைக்கும் எர்த் பிரவுன் பவுண்ட் ஆர்பிட்ஸில் அது வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும் அப்படின்னா, 16 டேஸ் வரைக்கும் என்ன ஆகும், ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து ஆதித்யா L1 பற்றினா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அஸ் அ பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக நம்மளோட மெயின்ஸுக்கும் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கும் என்ன ஆக போகுது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு க்வெஸ்சன் ஏரியாவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இதெல்லாமே ரீசெண்டாக நடந்தது இல்லையா, சந்திரயான் 3 பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். அதுவுமே எப்படி இருக்க போகுது, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஆதித்யா L1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ மிஷன் விச் இஸ் யூஸ்டு டு ஸ்டடி தி சன். இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேட்டாங்கன்னா, ஒரு 1 லைனரில் சொல்கிறதுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா, L1 பாயிண்ட்டில் போய் லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால தான் அது லாக்ரேஞ்ச் பாயிண்ட் அப்படிங்கிறத L1 அப்படின்னு சொல்லி நேம்லேயே வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகுதுன்னா, 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் எர்த்லேருந்து போகுது. ஸோ அதுக்கு எத்தனை டேஸ் எடுத்துக்கும் அப்படின்னா, அப்ராக்சிமேட்லி 4 மந்த்ஸ் எடுத்துக்கும். 7 பேலோட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஃபோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த சன், அதாவது கொரோனா, இதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அப்சர்வ் பண்ணி படிக்க போகிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணுற ராக்கெட் எது அப்படின்னா, PSLV C57. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதோடைய ஸ்பீடு, ப்ராஜெக்ட் டைரக்டர் யார், ஸ்பீடு வந்து 500 கிலோமீட்டர் பெர் ஹவர். அது மாதிரி ப்ராஜெக்ட் டைரக்டர் யார், நிகர் சாஜி அப்படிங்கிறவங்க. ஸோ எர்த் பவுண்ட் ஆர்பிட்ஸில் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா, 16 டேஸ் வரைக்கும் எர்த் பவுண்ட் ஆர்பிட்ஸில் வந்து இருக்கும். ஸோ எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க, ஸ்ரீஹரி ஹோட்டலேருந்து லான்ச் பண்ணாங்க. எப்போது, செப்டம்பர் 2. ஸோ இதுதான் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க, அது நமக்கு என்ன அப்சர்வ் பண்ணி நமக்கு தரப்போகுது, இது மூலமாக நமக்கு என்ன யூசஸ் இருக்குது.
இவ்வளோதான் டோட்டலாக பார்த்தா ஒரு 10 points இருக்கும். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டா போதும், நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டா போதும், அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ரிவிஷன் தான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம், எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. நம்ம சோர்ஸஸை கம்மி பண்ணிக்கணும், ரிவிஷன்ஸை வந்து என்ன பண்ணிக்கணும், அதிகப்படுத்திக்கணும். ஸோ இன்னைக்கு செஷன் அவ்வளோதான், நாளைக்கு வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.